శివాన్ వెంకటనాథార్య కవితాశ్రీ వేదాంతాచార్యో మే సన్నిధత్తాం సదాశ్రీ అసం గురుమ్రాయణం. போன அதிகரணத்துல பிரம்ம வித்யைகள் பல வித்யைகள் உள்ளன, எல்லாம் ஒரே வித்யை இல்லை. அதனால பிரம்ம வித்யைகள் பலவாக இருக்கிறதுனால அதன் பேர்ல விசாரம் பிரவர்த்திக்கிறது. இப்போ பல வித்யைகள் இருக்கும் இல்லையோ, அப்போ இந்த பல வித்யைகள்லையும் ஏதாவது ஒரு வித்யை அனுப்பிச்சா போதும், அல்லது சேர்த்து சேர்த்து அனுபவம் அனுஷ்டிக்கணுமா, சேர்த்து சேர்த்து அனுஷ்டிக்கணுமா, அல்லது ஒரே வந்து ஒரு வாட்டி ஒரு வித்தியை அனுஷ்டிச்சாலே போருமா? என்ன சொன்ன விகல்பமா சமுச்சயமா அப்படின்னு கேட்டுக்கிறார். விகல்பமான என்ன அர்த்தம்? எத்தனையோ பிரம்ம வித்தியைகள், எத்தனையோ பிரம்ம வித்தியைகள்ல ஏதாவது ஒண்ணு பண்ணி அனுஷ்டிச்சாலே போருமா? அல்லது ரெண்டு வித்தியைகள் மூணு வித்தியைகள் சேர்ந்து சேர்ந்து அனுப்பிக்கலாமா அப்படின்னுட்டு கேள்வி கேட்டுக்கிறார். சந்தேகம், ஏன் இந்த மாதிரி சந்தேகம் வேணும் அப்படின்னாக்கா, நம்மளே லோகத்துல நிறைய காரியங்கள் பண்றோம். நிறைய காரியங்கள் பண்றது எப்படி பண்றோம் அப்படின்னாக்கா, நம்ம ஆகாரம் எடுத்துக்கோங்க, நல்ல பலவத்தான ஆகாரம், நம்ம பலத்தை ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது, பலத்தை கொடுக்கக்கூடியது, எவ்வளவுக்கு அவ்வளவு அதிகமா அதெல்லாம் சாப்பிடுறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு உடம்புக்கு நல்லது, எவ்வளவுக்கு அவ்வளவு ஆகாரத்தை குறைச்சிடுறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு உடம்பு கெட்டு போயிடும். திட்டமா திட்டமா நல்ல ஒரே கிரமத்துல ஒழுங்கா சாப்பிடுவாங்க, அதுலயும் நல்ல வஸ்துக்களை சாப்பிடணும்னாக்க உடம்புக்கு நல்லது உண்டாருது. நம்ம பெரியவாள்லாம் ரொம்ப காலம் நல்லா இருந்தாங்கனாக்கா என்ன அர்த்தம், அவன் எப்படி சாப்பிடணுமோ அப்படி சாப்பிட்டா, அதுலயும் புஷ்டியான ஆகாரங்கள், புஷ்டியான ஆகாரங்களை சாப்பிட்டதுனால உடம்பு நல்லா பலவத்தாச்சு. இதுல பாருங்க விஷயம், புஷ்டியா ஆகணும்னா அதுக்கு பார்த்து பார்த்து நல்ல கிழமது கீரைகள் அத்தை சேர்த்து இத்தை சேர்த்து சேர்த்து தான் சாப்பிட்டா, ஏன்னாக்கா நமக்கு பலம் நல்லா இருக்கணும். வெறும் அந்த இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு அது ஏதோ சொல்றா பாருங்க, அதெல்லாம் வாங்கி 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 சாப்பிட்டு நொறுக்கு தீனி சாப்பிட்டு உடம்ப நீச்சமா வச்சுக்கிற தெரியவா? நம்ம சுவாமி 93 திரோஷத்துல இறந்து விழுந்தார், பெரிய சுவாமி 88 திரோஷத்துல இறந்து விழுந்தார், முக்கூர் இளைஞர் 97 திரோஷத்திரம், பலவாகுட்ட சுவாமி 91 இறந்து விழுந்தார். இந்த மாதிரி எல்லாம் அப்படி இருந்துருந்தாவா எல்லாம், ஏன்னா அந்த ஆகாரத்தை எப்படி எப்படி சாப்பிடணுமோ அப்படி எப்படி இருந்தா பார்த்துட்ட. இதை மாதிரியே இது லௌகிகமா பண்றோம், வீடு கட்டுறோம், வீடு கட்டத்த எப்படி பண்ணாக்கா இவ்வளவு பலமா இருக்கும், இன்னும் கொஞ்சம் போட்டா அப்படி பலமா இருக்கும், இந்த மாதிரி பண்றோம் இல்லையா? இதெல்லாம் லௌகிக விஷயங்கள். வைதிக விஷயத்துல உதயாகம் பண்றோம், அக்னிஹோத்திரம் கிராமா ஜோதிஷ்டோமையில சொல்றாமோய் தேத்த கர்ஜபூர்ண மாசாபியம் சொல்லுகிறாமோ தேத்த அப்படின்லாம் இருக்கு. சொர்க்க பலன், அதுக்கு எத்தனை யாகங்கள், இத்தனை யாகங்கள் இருக்கு. இந்த யாகங்களை என்ன பண்றோம் அப்படின்னாக்கா, முதல்ல ஜோதிஷ்டோம யாகம் பண்ணோம் சொர்க்கத்துக்கு வந்துடும், திடீர்னு புத்தி வந்தது நீ அக்னிஹோத்திரம் பண்ணலாமே, கர்ஜபூர்ண மாச இஷ்டியை பண்ணலாமே, ஏன் அப்படின்னா ஜோதிஷ்டோமம் பண்ணாக்கா இவ்வளவு சுகம் கிடைக்கும், அக்னிஹோத்திரம் போனா அலக்காட்டில் அதிகமா இருக்கும், கர்ஜபூர்ண மாதிரி பண்ணா அலக்காட்டில் அதிகமா இருக்கும். அந்த மாதிரி அவன் என்ன பண்றான்னாக்கா யாகங்களை மேல மேல பண்ணிட்டு இருக்கா, ஒரே யாகத்தை பண்ணாக்கா குறைவாதான் பணம் கிடைக்கிறது, ஒரே யாகத்தை ரெண்டு மூணு வாட்டி பண்ணணும் வச்சுக்கோங்க, ஒரே பலன் சொர்க்கத்துக்கு ஓதரம் ஜோதிஷ்டோம யாகத்தை ரெண்டு மூணு வாட்டி பண்றேன், அல்லது அக்னிஹோத்திரோமத்தையே ஜோதிஷ்டோமத்தோடு சேர்ந்து பண்றேன், கர்ஜபூர்ண மாசத்துல சேர்ந்து பண்றேன், இப்படின்னா சேர்ந்து சேர்ந்து பண்ணினான்னாக்க அவளுக்கு பல ஆதிக்கம் வருது, நிறைய பலன் கிடைக்கும். இந்த மாதிரி பலன்
அதிகமா போகணும்ன்றதுக்கோசரம் யாகங்களை அவ பண்றாளே. பூர்ணமி ஹோமத்துல இருந்து நிர்ணயம் பண்றா, பூர்ணமி ஹோமத்துக்கார் இத நிர்ணயம் பண்றக்கா. எல்லாம் ஏற்கனவே ஆரம்பத்திலே சொல்றக்கடி, பூர்ணமி ஹோமத்து இல்லாம வேதாந்தம் கிடையாது. தர்க்கசாஸ்திரம் எல்லாம் யுக்தி கொண்டி, பூர்ணமி ஹோமத்து சாஸ்திரம் நிர்ணயாத்மகமான நியாயங்களை சொல்லும். இது எப்படிதான் பண்ணணும், நீஹோமத்துக்காக சொல்லிட்டா, நீஹோமத்துக்காக சொல்லிட்டா ஒத்துக்கணும். ஏன்னா வேத நிர்ணயம் அது, வேத வாக்கியார்த்த நிர்ணயம் அது, அதனால அது ரொம்ப விசேஷம் அது. அதனால மீமாம்சை தான் காமிப்பார். மீமாம்சா சாஸ்திரக்கார இப்படி சொல்லிட்டு நிறைய இடத்துல மாதிரி சொல்லியிருக்கான். அதனால அவன் நிர்ணயம் பண்ணிருக்கா இந்த மாதிரி, அதை ஏத்தான் போகணும். அந்த மாதிரி ஒருத்தனுக்கு மோக்ஷம், மோக்ஷன்றது எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் சொன்னா கூட ஆனந்த தாரதம் இருக்குதே லோகத்துல பாக்குறமே, லோகத்துல பார்க்கிறோம் ஆனந்த தாரதம்ன்றது நம்ம பார்த்துதானே இருக்கோம். ஒரு காரியம் பண்றோம், ஒரு காரியம் பண்றது பார்த்து 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 நல்லா பண்ணிடணும்னாக்கா அதோட பலன் ரொம்ப நன்னா அமையாது, ரொம்ப நன்னா அமையாது. அதனால மனசு ஆனந்தமா இருக்குது, பலன் நல்ல பலன் கிடைக்குது. அரை முறையுமா பண்ணிடணும்னாக்கா ஆனந்தம் முழுக்க கிடைக்காது. இது வந்து லோகத்துல இருக்கேன், எத்தனையோ நம்ம லௌகிக விஷயங்கள்ல ஆனந்த தாரதமியத்தை நம்ம பார்த்துட்டுதான் இருப்போம். இப்படி ஆனந்த தாரதமியத்தெல்லாம் லோகத்துல இருக்கோம், அந்த மாதிரி அங்கேயும் இருந்துட்டு போறது பகவத் ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுக்கு எத்தனை வாட்டி பண்ணா என்ன பிரம்ம வித்தியை அனுப்பிக்கலாமே, அந்த மாதிரி அனுப்பிச்சிட்டு அடையட்டுமே அப்படின்னுட்டு அவன் நம்மளை பார்த்து சொல்றான் பூர்வபக்ஷி. அதனால இங்க வந்து இதுவா பண்ணணும்னு அவசியம் இல்லை, விகல்பம் பண்ணிக்க வேண்டாம். வேற வித்தியை அனுப்பிச்சிடும், அதே மாதிரி சாண்டில் வித்தியை அனுப்பி ஒவ்வொரு வித்தியை அனுப்பிச்சுட்டே சேர்த்து சேர்த்து உடனே அது கேட்கிறா, அது எப்படி முடியும்? இன்னைக்கு தைர வித்தியை ஆரம்பிச்சோம்னாக்கா ஆ ஜென்மமும் பண்ணணுமே, யாவதாயுஷம் அப்படின்றது அது, யாவதாயுஷம் பிரம்மலோகம் அபிசம்பத்தியதே அப்படின்னு இருக்கு. யாவதாயுஷம், யாவதாயுஷையும் இது பண்ணணும், உபாசனம் பண்ணணும், சகல் தேவம் வர்த்தகன்னு யாவதாயுஷம் அப்படின்னு இருக்கு. எப்பொழுதும் ஆரம்பிச்சுட்டான்னா பிரம்ம வித்தியை இவனுடைய ஆயுதம் முடிகிற பரிகந்தம் பண்ணிதான் ஆகணும். அப்படி இருக்கிறது இவன் வந்து எப்படி இன்னொரு வித்தியை அனுப்பிக்க முடியும்? ஒரு வித்தியை தானே அனுப்பிக்க முடியும், நிறைய வித்தியைகளை அனுப்பிக்கவே முடியாதே, எப்படி இவன் அனுப்பிப்பான் அப்படின்னுட்டு கேட்கிறோம் அவனை பார்த்து. அதுக்கு புறப்பட்டு சொல்றான் பதில், நீ சொல்றதே தவறு. பகவத்கீதையிலேயே பிரம்ம வித்தியன்றது அனுஷ்டிக்கணும், யாவதாயுஷம் அனுஷ்டிக்கணும் தான். ஆனா அதற்கு காரணம் இருக்கு. இப்ப காத்தானே எழுந்துக்கிறான், தீர்த்தாமட்டணும் இல்லையோ, பிராம மூத்தத்துல இருந்து தீர்த்தாமட்டணும், தீர்த்தாமட்டம் அனுஷ்டானம் உண்டு, ஆச்சாரமும் உண்டு, அது மாதிரி வைகிய கர்மா மாத்த கர்மா எல்லாம் உண்டு, எல்லாத்தையும் சந்தியாவதம் பண்ணணும். இப்படி எல்லா கர்மாவும் அனுட்டிக்கிறானோ இல்லையோ, அப்படி இருக்கச்ச இவன் பிரம்ம வித்தியை அனுட்டிக்கிறதுன்றது கூட அதுக்கு ஒரு காலனியமும் உண்டு. பகவத்கீதையில ஆராத்தியாயத்தில் சாய்க்கிறார், எப்பொழுதும் பண்ண முடியாது, அது அதுக்கு காலனியத்தில் உண்டு. தியானம் பண்றதுன்றது ஒரே சமயத்துல எப்ப பாரு காத்தால ராத்திரி அப்படி அப்படின்லாம் இல்லை, அந்த அனுஷ்டானம் எல்லாம் இருக்கு. தீர்த்தமாடணும், வேஷ்டி உடுத்திக்கணும், திருமணம் இட்டுக்கணும், சந்தியாவந்தனம் பண்ணணும், அதுக்கப்புறம் ஆராதனம் பண்ணணும், அதன் பிறகு உபாசனம் பண்ணணும், இந்த கிரமம்லாம் இருக்கு. எல்லாரும் அந்த பத்ததி தான் வச்சிருக்கா, இந்த பிரக்கிரியை எல்லாம் இருக்கே, அது நீ உண்டு சொல்லியா இல்லைன்னு சொல்லியா? அதனால இந்த மாதிரி எப்பப்போ பிரம்ம வித்தி ஒரு வித்தியை அனுஷ்டிச்சுட்டு இருக்கேன், அதன் பேர்ல உனக்கு அவகாசம் கிடைக்கும், நீதி அவகாசம் இருக்கும்,
அந்த அவகாசத்துல இன்னொரு கேள்வி வச்சிடும். அது மாதிரி கொண்டு வந்தோம்னாக்க யாவதாயுஷம் சகல் தேவ மர்த்தையின் யாவதாயுஷம் இந்த மாதிரியே இருந்துட்டுன்னு சொன்னதற்கே அதுவும் சபலமா போயிடுச்சு. ரெண்டு வித்தியும் வித்தியும் சேர்ந்தும் பண்ணலாம், அதனால ஆனந்தமும் அதிகமாக கிடைக்கும். பிரம்மானந்தம் பிரம்மானந்தம் அதிகமாகவே கிடைக்கும். அதனால இந்த இடத்துல இவன் வந்து இது மாதிரியே பண்ணட்டுமே, சமுச்சயமாகவே பண்ணட்டும், சமுச்சயம் இல்லாம ஒழுங்கா வராது. அது மட்டும் இல்ல, ஒரு பிரம்மவித்யான்னு சொன்னாலும் வச்சுக்கோங்களேன், அதை ஒத்தரை கூட்டிதான் விதிக்கிறது தான் சொர்க்காம எஜயத்த அப்படின்னு. உங்க ஊர் இந்த ஆப்ரஹாம் லிங்கன் அப்படின்னு ஒருத்தன் ஒரு வார்த்தை சொன்னான், இது இது வந்து அவன் லேசன் தான், ஆனாலும் சொன்ன விஷயம் அவன் படிச்ச எழுதியோ சோ ஏதோ எழுதியிருந்தான். என்னன்னா ஒருத்தர் சாப்பிடுறதுக்கு ஒருத்தனமே ஒருத்தர் பிறந்திருந்தேன்னு வச்சுக்கோங்க, அவளுக்கு பெருமாள் வாய் உண்டியே கொடுத்துருப்பான். வேலை செய்யறதுக்கே ஒருத்தன் பிறந்திருந்தான்னு வச்சுக்கோங்கோ, அவனுக்கு கைகால உண்டிதான் கொடுத்துருப்பான். ஆனா எல்லாருக்கும் எல்லாம் இருக்கே, கை இருக்கு, கால் இருக்கு, வாய் இருக்கு, அது இருக்கு, எல்லாம் இருக்கு. அதனால எல்லாருக்கும் வேலை செய்யணும், வேலை இருக்கு, எல்லாரும் சாப்பிடணும், எல்லாருக்கும் சுகம், எல்லாருக்கும் சாப்பாடு, எல்லாருக்கும் ஓய்வு, எல்லாருக்கும் தூக்கம், எல்லாம் சமம். நான் இது சம்ஸ்கிருத்தில் சொல்றப்பேன், அழகான ஸ்லோகம் இருக்கு. ஆனா இந்த லௌகிகாலெல்லாம் இந்த மாதிரி நம்ம சொன்னோம்னா ஒத்துக்க மாட்டேன்றா, நம்ம சுபாடிதங்கள்லாம் சொன்னா ஒத்துக்க மாட்டேன்றா. அதனால சொன்னேன், க்ஷமிச்சுக்கோங்க. சம்ஸ்கிருத ஸ்லோகம் ராஜ்யாபி பட்டஸ்யாபி நித்ரா துல்யான சம்சய. ராஜாவா இருந்தா என்ன, ஒரு வேலைக்காரனும் சைனிக்கணும் வீரனாவும் இருந்தா என்ன, எல்லாருக்குமே தூக்கம்ன்றது ரெண்டு பேருக்கும் ஒண்ணுதான், அவனுக்கும் தூக்கம் வரும் இவனுக்கும் தூக்கம் வரும். நித்ரான்னாக்கா எல்லாருமே உபலட்சணம், பசி, ஆசை, சுகம், துக்கம் எல்லாமே எல்லாருக்கும் சமந்தான், ஒருத்தருக்கே எல்லாம் கிடையாது. அதனால எல்லாருக்கும் எல்லாம் இருக்கு. ஆகவே ஒரு சாஸ்திரம் சொல்லி தெரிஞ்சுக்கோங்க, சொர்க்க காமோ எஜேத்த மோக்ஷோர் வை பிரம்மோ பாசித்த அப்படின்னு சொல்லி தின்ன சாஸ்திரம். அவன் என்ன பண்ணணும், இந்த சாஸ்திரமானது எல்லாருக்கும் உண்டு, எல்லாருக்கும் உண்டு அப்படின்னு என்ன அர்த்தம், எப்படியானால் எல்லா யாகங்களையும் எல்லாரும் பண்ணலாம், நான் ஒத்தனே பத்து யாகம் பண்ணலாம், பத்து பேரும் பத்து யாகம் பண்ணலாம், நூறு பேரும் பண்ணலாம், அது தோஷம் கிடையாது. அந்த மாதிரி பிரம்ம வித்தியெல்லாம் படித்தான் புறபுஷன் அபிப்பிராயம். ஏன்னா ஒருத்தனை போதனமே இதெல்லாம் விதிக்கப்படுறதில்லை, எல்லாரும் போதனமே விதிக்கப்படுறது. அதனால நச்சரிக்கும் பிரதி சிஷ்யதேன்னு சாஸ்திரம், ஒத்தர கோதனம் விதிக்கப்படுறதில்லை, எல்லார் கோதனமே விதிக்கப்படுறது. ஒரு ரிஷி ஒரு முனிவர் அவர் ஒரு கிராமத்துக்கு வரார், கிராமத்துக்கு வந்தா உபதேசம் பண்ற, உபதேசம் பண்ணணும்னு சொல்லிட்டு வர, நான் வந்து உபதேசம் பண்ண போறேன் எல்லாரும் வாங்குவோம்னு கூப்பிடுறேன், யாருமே வரல, ஒரே ஒரு மாடு வச்சுட்டு இருக்கிறவன், கோஷாலை வச்சுட்டு இருக்கிறான், அவன் ஒத்த வண்டி வரான், ஒத்த வண்டி வரைச்சு அந்த முனிவர் என்ன பண்றாருனாக்கா, ஒத்தனுக்கு முத்தனை என்னத்த சொல்றது போ நான் சொல்ல முடியாது அப்படின்ற. அந்த மா கோஷாலக்காரன் சொல்றான், எங்கிட்ட 20 மாடு இருக்கு, ஆனால் ஒரு மாடு வந்தாலும் தீனி போடுவேன், 10 மாடு வந்தாலும் தீனி போடுவேன், 20 மாடு வந்தாலும் நான் தீனி போடுவேனே அப்படின்றான். அது மாதிரி இருக்குச்சேன், நீயே ஒத்தனுக்கு வந்தா சொல்ல மாட்டேன்ற உபதேசம் அப்படின்னு கேட்டான். உடனே அந்த மணி வேவாசம் தான் சொன்னது, அவன் சொல்றது அழகாரம் சொல்றான்னு சொல்லிட்டு அவனை உட்காந்து வச்சு அவனுக்கு உபதேசம் பண்ற. எல்லாம் முடிஞ்ச உடனே அந்த முனிவர் கேக்குற, நான் உபதேசம் பண்ணனே
எப்படி இருந்தது? அதுக்கு அவன் சொன்னான், ரொம்ப நல்லாதான் இருந்தது, ஆனா ஒண்ணு 20 மாடு எனக்கு இருக்கு, அதுல ஒரு மாடு வந்ததுன்னாக்க ஒரு மாடுக்கு வேண்டிய தீனி தான் போடுவேன், 20 மாட்டோட தீனிய ஒரு மாடுக்கு நான் போட மாட்டேன்ட்டு போனான். எனக்கு இஷ்டத்துக்கு ஒரு சொல்லிட்டு போட்டார் நிறைய, அவன் எவ்வளவு கிரகிப்பானோ அவ்வளவு தானே கொடுக்கணும். அந்த மாதிரி இங்க சாஸ்திரம்ங்கிறது யாருக்கு என்ன யோக்கியதை என்ன சக்தி இருக்கோ அதுக்கோதான் எல்லாத்தையும் சொல்லிட்டு கொடுத்து, எனக்கு எவ்வளவு முடியுமோ அதை நான் பண்றேன், அவனுக்கு எவ்வளவு முடியுமோ அவன் அதை பண்ணுவான். இதுதான் கிரமம், இதுதான் கிரமம். இந்த கிரமத்தை மீறி அதிகமாகவும் பண்ண முடியாது, குறைவாகவும் பண்ண முடியாது. அதனால சாஸ்திரம்ங்கிறது அவளுடைய சக்தி, புத்தி, உடம்பு, மனசு எல்லாத்தையும் வச்சுட்டு பிடிச்சிட்டு போறது. அவன் சக்தி இருந்தா எத்தனையோ பண்ணிக்கிட்டுவேன், அதனால உனக்கு என்ன எடுத்தோம், அதனால சமுச்சயம் தான் சரி. சேர்ந்து பண்ணும்போ பல யாகங்களை ஒவ்வொரு நாளும் மாத்தி மாத்தி பண்றான். இந்த 3 நாள் 5 நாள் ஜோதிஷம் யாகம், அப்புறம் அந்தந்த யாகம் விதிக்கப்பட்டது எப்பவோ அப்பப்ப அவன் பண்றான், அதோட பலன் அவனுக்கு பலம் அதிகமா வருது. அந்த மாதிரி முமுக்ஷுவா இருக்கிறவன் பக்தி யோகத்தை அனுப்பிக்கிட்டவே பிரம்ம வித்திய எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அனுஷிட்டு போட்ட அனுஷ்டிச்சுட்டு போட்டோம், அவனுக்கு ஆனந்த தாரதமியத்தினால நிறைய ஆனந்தம் கிடைச்சிட்டு போட்டனே. ஒண்ணுதான் நீ எப்படி சொல்லலாம், அதை நீ சொல்ல வேண்டாம். அதனால தேச காலம்லாம் அதிகமா வரும் பலன்லாம், அதனால சமுத்தியமே சரி, விகல்பம் கூடாது அப்படின்னுட்டு பூர்வபக்ஷியினுடைய ஆக்ஷேபம். அத ஒத்துக்க மாட்டேன்ட்டா, ஒத்துக்கவே மாட்டேன்ட்டா. ஏன் ஒத்துக்கூடாது அப்படின்னா இதான் சித்தாந்தம், அது மாதிரி கூடாது, விகல்பம் தான். அங்க என்ன வாக்கியம், சகல் வேமர்த்தையின் யாவதாயுஷம் இருக்கு, ஆயுஷ் முழுக்க இவன் எந்த வித்தியை அனுஷ்டிக்கிறானோ அதையே பண்ணணும், அதையே பண்ணணும் தான் இருக்கு. அதுக்கு இவன் என்ன சொன்னா, புறபக்ஷி பிராம முகூர்த்தத்துல எழுந்துட்டு அவன் சந்தியாவனம் பண்றான், இதை ஒத்த பண்றான், இத்த பண்றான், அதெல்லாம் நடுவில் அவகாசம் இருக்கு, அந்த அவகாசத்தை அவன் பண்ணிட்டு போட்டுமேன்னு சொன்னான். அவகாசம் எல்லாம் கிடையாது, ஏன்னா நமக்கு எல்லாம் பஞ்சகால பராயணம்னு பேரு, பஞ்சகால பராயணமாய் அதிகமான உபாதான இத்தியா சுவாத்தியாய யோகம் அப்படின்னு 5 இருக்கு. இது வந்து பாஞ்சராத்திரத்திலாம் சொல்லப்பட்டிருக்கு, சங்கராச்சாரியர் பாஞ்சராத்திர பிராமணியம், நம்ம அவ வந்து பாஞ்சராத்திர பிராமணியத்தை ஒத்துக்கல, உற்பத்திய சம்பவாதி கிரமத்துல, அதாவது அம்சே பிராமணியம் அம்சே அப்பிராமணியம் சொல்லிட்டு சங்கராச்சாரியர், அதை நம்ம பார்த்திருக்கோம், 2வது அத்தியாயம் 2வது பாதம் 8வது அதிகாரம். அதுல சொல்லச்சு சங்கராச்சாரியர் சொல்ற, இந்த பாகவதால் இருக்காரு சிவேஸ்வராய் இவெல்லாம் சொல்ற பஞ்சகால பராயணாளா இருக்கணும்ன்ற, அதை நாங்க ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. அவர் உபாதானம் அபிகமனம், உபாதானம் வித்யை சுவாத்தியாயம் யோகம், அபிகமனம் அப்படின்னா கோயிலுக்கு போய் பிரமாணம் சேர்க்கிறது, உபாதானம் அப்படின்னாக்கா பெருமாளுக்கு ஆராதிக்க வேண்டியதெல்லாம் சம்பாதிக்கிறது. எப்படி சம்பாதிக்கிறது, பணம் கொடுத்து வாங்கக்கூடாது, தாங்க வீட்டிலேயே தன்னுடைய ஆத்திலேயே தோட்டத்துல திருச்சுழாய் புஷ்பம் அதெல்லாம் பண்ணிக்கணும், இப்ப முடியறது இல்லை அதெல்லாம் வேற. அந்த மாதிரி உபாதானம் பேர் வஸ்து ஆராதிக்க வேண்டிய வஸ்துக்களை சங்கரிச்சிடணும். அதுக்கப்புறம் மாத்தியானிய ஸ்தானமாகி வித்யா ஆராதனம், வித்யான்னா யாகம்னு அர்த்தம், அதனால யாகம் ஆராதனம் இதுவே யாகம் இது, அந்த யாகத்துக்கு அங்கம்தான் நம்ம சாப்பிடுறது, அந்தரியாமி ஆராதனம்னு பேரு, அதுக்கு அனுயாகம் அப்படின்னு பேரு. அப்புறம் சுவாத்தியாயம், சுவாத்தியாயம்னு அத்தியனம் அத்தியாபனம், தான் வாசிக்கிறது இன்னொருத்தருக்கு வாசிக்க வைக்கிறது, தான் வாசிக்கிறது இன்னொருத்தருக்கு இன்னொருத்தர் வாசிக்க வைக்கிறது, இந்த மாதிரி பண்ணணும். இதுக்கு பேரு சுவாத்தியாயம், தன்னுடைய சாக்கையை அத்தியனம் பண்றது, அந்த வேத சம்பந்தமாவே போகணும்,
என்ன பெரியவா அழகா வச்சிருக்கா தெரியுமோ, நான் வேதம். நமக்கு நம்ம எல்லாம் சுக்லயஜுர் வேதம் கிருஷ்ணயஜுர் வேதம் இருப்பார், நம்ம எல்லாம் கிருஷ்ணயஜுர் வேதம், நிறைய பேர் எத்தனையோ சாகையில இருப்பார். அந்த அத்தியனத்தை பண்ணிடு, அந்த வேதோச்சாரம் பண்ணு, அந்த மீமாம்சோச்சாரம் பண்ணு, அந்த நியாயசாஸ்திரம் வாசி, அது மாதிரி அந்த வேதாந்தத்தை வாசி, கரெக்ஷன் பண்ணு, இந்த மாதிரி பண்றது. வேதியன் வந்து 20வது ஸ்லோகத்தில் சொல்றேன், ஆரம்பத்திலேயே காலக்ஷேபாட்சமத்வாத் கதஜன கிருதினா சீக்கிரவந்தே ரமந்தே. பொறுமை இல்லை யாருக்குமே, பொறுமையே இல்லை. நியாயம் வாசிச்சுட்டோம், மீமாம்சம் வாசிச்சுட்டோம், சாகித்யம் வாசிச்சுட்டோம், வியாகரணம் வாசிச்சுட்டோம், அதுக்கப்புறம் வேணாம் வாசிக்கலாமே அப்படின்றதுனால நமக்கு முடியல, அவகாசமும் கிடையாது, பறந்துன்னு இருக்கோம், அங்கே போகிறோம் இங்கே போகிறோம், அவகாசம் இல்லை. அதனால கதஜன கிருதினா சீக்கிரம் அந்தே ரமந்தே, வேதாந்தத்திலேயே எல்லாரும் நேரம் போயிடணும், போறோம், இதுவே போறோம், நமக்கு திருப்தியா இருக்கு. வேதாந்தம் வச்சதுனாலேயே நமக்கு ஆனந்தம் உண்டாகிறது, அதுவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆதரனால சுவாத்தியாயம் இருக்கு பேரு. கடைசியில யோகம், தூங்கிறது, எல்லாமே எப்படி இருக்கு பாருங்கோ, பெருமாள் சம்பந்தமாவே பஞ்சகால பராயணம்னு பிடிச்சுட்டார், பெருமாள் சம்பந்தமாவே இருக்கணும், கோயில் சேவிக்கிறது, ஆராதனத்து உபயோகம் இது பண்ணிக்கிறது, அவன் ஆராதனம் பண்றது, சாப்பிட்றதுக்கே அந்தரியாம ஆராதனம் பேரு, அந்த மாதிரி பண்றது, இதெல்லாம் ஆகமங்கள் தர்மசாஸ்திரக்காரெல்லாம் சொல்லிட்டு போயிட்டார். அந்த மாதிரி பண்ற சமயத்துல நமக்கு எங்க அவகாசம் இருக்கு, பிரம்ம வித்தியை அனுட்டிக்கச்சு, ஒரு வித்தியை அனுட்டிக்கச்சு, இன்னொரு வித்தியை எப்படி அனுட்டிக்க முடியும், அவகாசம் இல்லை. ஒன்னும் ரெண்டாவது இருக்குது, இது வந்து ஒரு காரியம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, அதை ஆரம்பிச்சுட்டா அதை முடிச்சுட்டு தான் இன்னொரு காரியத்துக்கு போகணும், நடுவுல இன்னொரு காரியத்தை நினைச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, இதுல கொஞ்சம் அதுல கொஞ்சம் அப்படின்னு ஆயிடும். திருணாகர நியாயம்ன்ற நுனிப்புள் மேயறதுன்னு ஆயிடும். நுனிப்புள் மேயறதுன்னு என்ன அர்த்தம், பசுமாடு முழுக்க முழுக்க புல்ல சாப்பிடாது, நுனிப்புள்ள உண்டு சாப்பிட்டு போகும், ஏன்னா அதுக்கு அதுக்கு பிடிக்கும், ஆனால் ரசிச்சு சாப்பிடணும் எதுவும் இருந்தாலும், அதுதான் கிராமம். அந்த மாதிரி சாஸ்திரம் வாசிச்சாக்கா பூர்ணமாக வாசிக்கணும். நம்ம விரைவாக என்ன பண்ணா காலக்ஷேபம்னு வச்சுட்டா, முழுக்க முழுக்க திரிபாஷ்யம்னாக்கா அதாவது பிரம்ம ஜிஜாசா நானிச்சு அனாவர்த்தி சப்தா அதனாவர்த்தி சப்தா, அது பர்யந்தம் நம்ம வந்து சேவிக்கணும். அப்படி சேவிச்சாதான் நமக்கு நல்லா சாஸ்திரம் பிடிபடும். வெறும் சிலபஸுக்கு வாசிக்கிறது, சாயசில வாசிக்கிறது என்ன இருக்கு, ஒரு பாதம் வாசிச்சுட்டோம்னாக்கா வேதம் நமக்கு வாசிச்சுட்டோன்னு அர்த்தமா, அது மாதிரி கிடையாது. முழுக்க முழுக்க நல்லா வாசிக்கணும், ஒரு சூத்திரத்தை வாசித்தா ஒரு முதல் சூத்திரத்திலேருந்து கடைசி சூத்திர பரியந்தம் 1990 வந்து காஞ்சியார் வைசாக சூத்திர பிரம்மசூத்திரம் விட்டு பண்ணியாரா ஒப்பிச்சாக்கா அவளுக்கு 50 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னார். அவர் நாவல் பாகவத்தில் இருக்கா, இன்னைக்கு நடத்துகிற சாஸ் அவர் சொன்னார், அடியேன் தேவநாதாச்சார் சுவாமி நாவல் பாகம் வாசுதேவாச்சார் அவர் பழவேறு சுவாச்சார் நாங்கள்லாம் பிரம்மசூத்திரம் ஒப்பிச்சோம், ஏன் அப்படின்னாக்கா இப்படி விட்டு பண்ணி ஒப்பிச்சுட்டோம்னாக்கா நாங்கள் ஒப்பிச்சதை மொத்தமாக பணத்துக்கு ஓசணும், 50 ரூபா வருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டேன். அப்படி வச்சோம், எதுக்கு சொல்ல வரோம்னா அதனால ருக்கு பண்ணியதுனால இப்பெல்லாம் உபயோகமா இருக்கு. அப்ப பணத்துக்கு இப்போ எந்த இடத்துலயும் அனாயசம் சுத்தம் சொல்ல முடியும், நித்தபடி ஆவர்த்தி பண்ணியிருந்தேன் 20 வருஷம் கிட்டத்தட்ட, இப்ப நல்லா ரொட்டா எடுத்து அவ்வளவு பண்றது இல்லை, ஆனா கேட்டா சொல்லணும் உடனே நல்ல ரொட்டா, அது மாதிரி எதுக்கு சொல்லணும், இதை மாதிரி வாசிக்கணும். அப்படிலாம் இருக்கிறதுனால வாசிக்கிறதே அப்படின்னாக்கா பிரம்மவத்தி அனுட்டிக்கிறோம் பாருங்கோ, அது எப்படி இருக்கும், முழுக்க முழுக்க பண்ணணும், ஒரு வித்தியை அனுட்டிக்கச்ச பூர்ணமா அனுட்டிச்சிடணும், அது யாவதாயுஷம், அவகாசமே கிடையாது. இன்னொரு இந்த வித்தியை அனுட்டிக்கிறேன் அந்த வித்தியை அனுட்டிக்கிறேன்னு சொன்னாலும் வச்சுக்கோங்க, அப்ப என்ன தெரியுமா, அந்த சம்ஸ்காரம் போயிடும், வாசனா நீங்க ஒரு பிரதம சொல்லிட்டு இருக்கீங்க அல்லது ஸ்தோத்திர பானம் சொல்லிட்டே இருக்கீங்க, தயாசதகம் 10 ஸ்லோகம் சொல்லிட்டு அச்சுதத்துக்கு 10 ஸ்லோகம் சொல்றேன்னாக்கா ரெண்டும் ஒன்னா கொலஸ்ட் ஆயிடும், ஒண்ணுக்கு ஒண்ணு அட்ஜஸ்ட் ஆகாது,
ரொம்ப கஷ்டமா போயிடும். என்னத்துக்கு அது சம்ஸ்காரம் போயிடும். எதை இது பண்ணணுமோ அது அப்படியே போகணும், கவலை பாஞ்சிடும் என்ன. இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். தினமும் ஸ்லோகம்லாம் சொல்றதுக்கே கஷ்டமா இருக்கே. ஒரு பிரம்ம வித்தியை அனுஷ்டிக்கிச்சு, ஒரு பிரம்ம வித்தியை பண்ணச்ச, கூடவே இன்னொரு பிரம்ம வித்தியை அனுஷ்டிக்கிறேன். யாகம் அண்ணன் அப்படி இல்லை, இந்த 4 நாள் இந்த யாகம், 5 நாள் அந்த யாகம், 2 நாள் 100 யாகம், அந்த மாதிரி எல்லாம் பண்றாதா. அதனால அதுல விரோதம் வராது. இது அப்படி இல்லை, ஒரே நாள்ல காத்தால இந்த வித்தியை, சாயங்காலம் இன்னொரு வித்தியன்னு சொன்னாக்கா வாசனா தைரியம் சம்ஸ்காரம் நம்ம ஞாபகம் இருக்கு பாருங்கோ, அதை அப்படியே குழப்பாயிடும். குழம்பி போய் இதுவா அதுவான்னு தெரியாம இதுவும் இல்லாம அதுவும் இல்லாம மாட்டி போயிருப்பான். கடைசியில பிரம்ம வித்தியை அனுட்டிக்க முடியாது, அவன் இதை நாசத்தை அடைஞ்சிடுவான், விரைய தடைஞ்சிடுவான். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதனால சமுச்சயம்ன்றது தவறு. இன்னொன்னு, பிரம்ம வித்தியன்றது நம்ம ஒரு வாட்டி பண்ணினோம்னு வச்சுக்கோங்க, சம்பூர்ணமான பிரம்ம பிராப்தி, பகவத் கல்யாண குணப்பிராப்தி, பகவத் ஆனந்த பிராப்தி, இதுதான் நமக்கு. அவனோ சொன்ன ஆனந்த தாரதமியம் அப்படி அப்படின்னு அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆனந்த தாரதமியம் இல்லை, ஆனந்த தாரதமியமே கிடையாது. எல்லாருக்கும் ஆனந்த தாரதமியன்றதே கிடையாது, ஒரே ஆனந்தம் தான். காமான் அவன் அனைத்து கல்யாண குணங்களையும் அனுபவிக்கிறான். எவன் பிரம்ம வித்யானுஷ்டன். எந்த பிரம்ம வித்யானுஷ்டிச்சாலும் அதுதான் பலன். முக்கூர் ரிஷிங்கர் தொகையில ஒரு வாட்டி கேள்வி கேட்டார், பண்டிதர் கேட்டார், அதான் சொன்னான். படிச்சேன், அடையாளம் தெரியல, அது படிச்சேன் அத்தியாக்கிறேன். ஆனந்தத்துல தாரதமியம் கிடையாதுன்னு சித்தாந்தம். எம்பெருமான் ஒரே மாதிரி ஆனந்தத்தை அனுபவிச்சிருக்கான் அப்படின்னா சித்தாந்தம் இருக்கு. இப்போ அங்க நித்தியாள், நித்தசூரிகள், முத்தாள், அவளோட பிராட்டிமார்களோட ஆனந்தமா இருக்கான் எம்பெருமான். அந்த வகையில ஒரு முக்தன் இங்க இருந்து இங்க போறான், அவனோட சேர்ந்த உடனே இன்னொரு சந்தோஷம் அதிகமா போறது. இன்னொரு பக்தன் வந்துட்டான், முக்தன். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரா வந்துட்டே இருந்தாக்க முன்னாடி 4 பேரோட சேர்ந்து அனுபவிக்கிற ஆனந்தத்துக்கும் இப்ப அனுபவ இப்ப இன்னொருத்த புதுசா வந்திருக்கானே அவனோட சேர்ந்து அனுபவிக்கிற ஆனந்தத்துக்கும் வேறுபாடு இருக்கு. அதனால தாரதமியம் வந்துருமே, அதுக்கு நீ என்ன பதில் சொல்லுவ அப்படின்னு கேள்வி கேட்டார் குரேஷங்க மகாத்மா. மனித ஒவ்வொருத்தரும் ஒண்ணு சொன்னான், அதுக்கு முக்கூரிஷிங்கர் சமாதானம் கிடைச்சு. ஆனந்தம் ஒரே ஆனந்தம் தான், அதுல சந்தேகமே இல்லை. ஆனால் என்ன பண்றன்னா அந்த ஆனந்தம் எவ்வளவு எடுத்தாலும் குறையாது. இப்ப 100 முக்தாளோட அனுபவிக்கிறவர் நித்தசூரிகளோட அனுபவிக்கிற ஆனந்தத்தை அந்த முக்தர் புதுசா வரானே அவனோடையும் சேர்ந்து அனுபவிக்கிறார் பெருமாள். ஒரே ஆனந்தம் தான், ஆனந்தத்துல தாரதமியமே கிடையாது. ஆனால் வந்த அந்த ஆனந்தத்தை வர புதுசா வரையறோம் முக்தன் அவனோட சேர்ந்து அனுபவிக்கிறேன். ஒரே சமயத்துல இல்ல, ஆனந்தம்ன்றது புதுசா வருவா, பழசா இருக்கிறவா, நித்தசூரிகள் எல்லாம் ஒரே மாதிரி அனுபவிக்கிறது. ஒரே ஆனந்தத்தை எல்லாம் பகிர்ந்துக்கிறது. ஏக சோதன புஞ்சிட்ட ஏகாக்கின்னு நமத்தே அவன் ஒத்தனை அனுபவிக்கணும், பிடிக்காதான். எல்லாரும் சேர்ந்து வந்தாதான் அனுபவிக்க பிடிக்குமா. அந்த மாதிரி அவன் இருக்கான் எம்பெருமான். அதனால ஆனந்த தாரதமியன்றதே கிடையாது அப்படின்னு முக்கூர் ரிஷிங்க அழகா சமாதானம் சாதிச்சார் அந்த காலத்துல. அதனால ஆனந்த தாரதமியம் அவன் எதை சொன்னா அது தவறு. அந்த மாதிரி ஆனந்த தாரதமியெல்லாம் கிடையவே கிடையாது, எல்லாம் ஒரே மாதிரி ஆனந்தம் தான். அதனால சம்பூர்ணமான பிரம்ம பிராப்தி நமக்கு முக்கியம், சம்பூர்ணமான பிரம்ம பிராப்தி அதுதான் விதிக்கிறது சாஸ்திரம், அதுதான் நமக்கு விதிக்கிறது. அப்படி விதிக்கிறதுனால அவன் எப்படி விதிச்சது அப்படின்னாக்கா அவர் பின்னாடி சொல்ல போறார் 4வது அத்தியாயம் முதல் பார்த்த ஆப்ரயாண திருஷ்டம் அப்படின்னு சொல்ல போறார்.
ஆப்ரயானாத் மகாபிரஸ்தானம் பிரதிபாசந்த மமாந்திம பிரயாணே. நாம் இங்கே கிளம்புறோம் பாருங்கோ, அது பரியந்தம் எப்போதும் அனுப்பிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து உபனிஷத்து ஆனப்பிராயணாந்தம் அப்படின்லாம் சொல்லிட்டு போயிருக்க உபனிஷத்து. அதனால யாவதாயுஷம்லாம் சொல்லிருது, அதுக்கு விரோதமாக நீ சொல்லக்கூடாது. அதனால இதுதான் கிரமம், ஒரே ஒரு பிரம்ம வித்தியை தான். அந்த ஒரே பிரம்ம வித்தியை இன்னொன்னு ஒண்ணு சொல்ல போற, எந்த சரீரத்துல இந்த பிரம்ம வித்தியை முடியும்னே தெரியாது. பாருங்க இது எவ்வளவு பெரிய பாயிண்ட், என்னடி சொல்ல போற. நாலாத்தியா முதல் பாத்திர பிரம்ம வித்தியை நம்ம அனுட்டிக்கிறோம், பிரம்ம வித்தியை அனுட்டிக்கிறோம். இந்த பிரம்ம வித்தியை இந்த ஜென்மாவிலேயே முடியுமா இல்ல எத்தனையோ ஜென்மாக்கள் ஆகுமா தெரியாது. நம்ம எவ்வளவு பாவம் பண்ணிருக்கோம் நமக்கு என்ன தெரியும். அதனால அந்த பாவங்கள்லாம் போகணுமாச்சு. அது எப்ப போகுமோ தாவத்காலம் நாம அனுட்டிச்சுட்டே இருக்கணும். அதனால இப்ப இந்த இந்த இது இந்த இந்த ஜென்மாவில ரெண்டு வித்தியை பண்றேன் மூணு வித்தியை பண்றேன், அடுத்த ஜென்மாவில் அதுவே அனுவர்த்திக்கணும். என்னது இது, ஒரு வித்தியை முடியறதுக்கே முடியலையே, இத்தனை வித்தியில எப்படி அனுட்டிக்க முடியும். அதனால எதுவுமே இந்த மாதிரி கிடையாது, நீ சொன்ன மாதிரி எல்லாம். அதனால விதியே இருக்கு, அந்த விதி வாக்கியத்தை அனுசரிச்சு எல்லாம் போகணும். அதனால எல்லா பிரம்ம வித்யா நிட்டாலுக்கும் விகல்பம்தான். அவன் ஒரு பிரம்ம வித்தியை தான் அனுப்பிக்க முடியும், அவன் இஷ்டம் அது என்ன அனுப்பிக்கலாம். ஆனால் அது என்னது, யாவதாயுஷம் அவன் ஆயுசு பூர்த்தியா அதை அனுப்பிக்கணும். அதனால ஒரே வித்தியினாலே அது ஒரு ஆயுசு முடிகிறது, அடுத்த ஜென்மாவிலையும் அந்த ஆயுசையும் பண்ண முடியாது இருக்கும், அப்படிதான் அது. அதனால இன்னொரு வித்தியை அனுப்பிக்கிறதுக்கு காலமே இங்கே இல்லை. அப்படி இருக்கிறது மையத்துல நீ வந்து சமுச்சயம் எப்படி சொல்ற, ஒரே அதுல வந்து பிரதான ஹேத்து இதுதான், ஒரே பலன் ஒரே ஆனந்தம். எம்பெருமானுடைய ஆனந்தத்தை நாம் அனுபவிக்கிற பாருங்கோ, அது ஒன்னே ஒண்ணுதான், அது ஒரே மாதிரிதான் இருக்கும், எல்லாருக்கும் ஒண்ணுதான், மாறுபாடே கிடையாது. அதுல மாறுபாடே இல்லாததுனால ஒரே குறவே அனுபவிங்கோ, அதையே அனுப்பிங்கோ, ஒண்ணுதான் விகல்பம் தான் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சோழ தேசத்துக்கு சாய்க்கிறார். இதை வந்து ஏன் அப்படின்னாக்க மாத்வால கண்டனம் பண்ணிருக்கோம். மாத்வால் ஆனந்த தாரதங்கிட்ட ஒத்துட்டார். அந்த ஆனந்த தாரதங்க கண்டனம்ன்றது புஸ்தகம்லாம் நிறைய வந்திருக்கு, திருப்பூர் சுவாமி எல்லாம் எழுதியிருக்காரு. ஆனந்த தாரதங்கன்றது தவறு சொல்லிருக்காரு, ஒரே ஆனந்தம் தான், அதுல ஆனந்த தாரதமியமே கிடையாது. அவ என்ன பண்ண, இங்க சூத்திரம் விகல்பா அவிசிஷ்ட படத்துவாதன் இருக்கு. அவ என்ன பண்ண, விகல்பா விசிஷ்ட படத்துவாதன் சொல்லிட்டா. அந்த மாதிரி அவ சொல்லிட்டா விசிஷ்ட படணும்னா தாரதமியம் இருக்குன்னு அவன் சொல்ற, அதை ஒத்துக்கல. எந்த வேளாந்தையும் ஒத்துக்கூடாது அதை, ஏன்னா ஸ்ருதி அப்படி சொல்லலைங்க, எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் சொல்லிருப்போம். அதனால அந்த மாதிரி கிடையாது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல சுவாமி சாய்க்கிறார். பாருங்க, ஜோதிஷ்டோ மாத்மிஹோத்ர பிரபதிவத் அதிக ஆனந்த சித்தியை சமுச்சித்திய அருகாசியு பிரம்ம வித்யா நஜபஜன விதி கஷ்டித் ஏகம் பிரதிசியாத் கர்த்தும் தாஹ காலபேதாத் க்ஷமமிதி ந மிதோ வாசனாஸ்தை வியபாதாத் சம்பூர்ண பிரம்மலத்யை ப்ருதகிஹஜ விதிஹி ப்ராயணாந்தே சமாதௌ. ஜோதிஷ்டோம அக்னிஹோத்ர பிரபதிவத். ஜோதிஷ்டோம யாகம், அக்னிஹோத்திர ஹோமம், பிரபதினா தர்சபூர்ணமாக இட்டியும் பிராணவேகம். எத்தனையோ யாகங்கள், லட்சக்கணக்கான யாகங்கள் எத்தனையோ வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அவைகள்லாம் என்ன பண்ணணும், ஒரே அதிகாரி என்ன, அவனே பல யாகங்களை பண்ணலாம். பல யாகங்களை எதுக்கு பண்ணணும் அப்படின்னாக்கா
அதிகமான பலன் வரணும். என்னுடைய ஃப்ரெண்ட் ஒத்த காயத்ரி ஜபம் 10 காயத்ரி பண்றோம், 28 பண்றோம், 108 பண்றோம், 1008 பண்றோம். அதெல்லாம் வந்து அவன் சக்தி. 1008 பண்ணலாம், டைம் இல்லை, இதோ பண்றோம். ஆனால் அது கூட பலனும் என்ன, சந்தியாவதனம் பண்ணணும். அதான் காயத்ரி ஜபம் பண்ணி உபஸ்தானம் பண்ணணும். அறிக்கை பிரதானம், காயத்ரி ஜபம், உபஸ்தானம், இது மூணு முக்கியம். இதை பண்ணணும். பெருமாள் தியானிச்சுட்டு எல்லாம் பண்ணணும். இதை மாதிரி பண்ணினா என்ன அர்த்தம், நமக்கு பாபம் வராது. அது ஆச்சாரம், அதனால நமக்கு சுத்தியை கொடுக்கும். பாபம் இல்லாம நீதி கர்மாக்கள்லாம் நமக்கு அழுதியை கொடுக்கும். இதெல்லாம் சொல்றது என் ஃப்ரெண்ட குரு சூத்திரம் சொன்னேதான், எவ்வளவு கூட நீ காயத்ரி ஜபம் அதிகம் பண்றியோ அவ்வளவு கூட உனக்கு பணம் வரும் அப்படின்ட்டு. பணம் அதிகமாக தேடும், அதனால அவன் அதிகமா பண்றேன்னா அவனுக்கு பணம் நிறைய வந்திருக்கலாம். ஆனால் இதை நம்மளாம் ஒத்துக்கு பண்ணா நல்ல வேதாந்தியாக பணத்துக்கு உதரமா காயத்ரி ஜபம் பண்றோம், அது இல்லை. அதனால பல ஆதிக்கம், பணமானது எவ்வளவு கூட பண்ணமோ, யாகம் பண்ணாக்க இந்த யாகம் பண்ணா இன்னும் பணம் அதிகம் சுருக்கம், அந்த மாதிரி அவன் சொல்றா பூர்வபக்ஷி. அதனால பல விசேஷம் பல ஆதிக்கமா வரணும். அதனால ஜோதிஷ்டோமோ அக்னிஹோத்திரமோனாம் எப்படி அனுஷ்டிக்கப்படுகிறதோ பலம் அதிகமாக வரணும்னு. அது மாதிரி அதிக ஆனந்த சித்தியை, ஆனந்தம் அதிகமாக கிடைக்கணும். ஆனந்தம் அதிகமாக கிடைக்கணுமா, ஆனந்தம் தாரதம் இருக்குது. அதனால ஒரு வித்தியையோ ரெண்டு வித்தியையோ மூணோ பல வித்தியக்குள்ளையோ அவைகள்லாம் பண்ணினோன்னாக்கா ஆனந்தம் அதிகமாக கிடைக்கும். அதிக ஆனந்த சித்தியை பிரம்ம வித்யாக சமச்சித்திய அருகாசியோ, பிரம்ம வித்தியெல்லாம் சமச்சித்திய எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து எத்தனை வித்திய முடியுமோ அத்தனை வித்தியை அனுஷ்டிக்கிறோம். அப்படி அனுஷ்டிக்கிறதுக்கு அருகாக தகுதி உடையவைகள். ஏன்னா நமக்கு என்ன வேணும், ஆனந்தத்தால் நிறைய ஓணும். ஆனந்தம் தாரதமியமா இருக்கிறதுனால நிறைய ஆனந்தம் வேணும். அதை அடையணும்னாக்கா பல வித்தியைகளை ஒன்னா சேர்ந்து அனுஷ்டிக்கணும். அதுக்கு அவைகள்லாம் தகுந்தவைகள், தகுதியானவைகள். அதனால பிரம்ம வித்யாக சமுச்சித்திய சேர்த்து அனுஷ்டிக்கணும். அருகாசி தகுதியானவைகளாக இருக்கின்றன. அப்படி இருக்கட்டும். ஏன்னாக்க கஷ்டத்து பஜன விதி ஏக ஒரே ஒரு ஒரு பஜன விதி இவன் வந்து தார வித்தியன்னு சொன்னா வச்சுக்கோ, அது ஒத்தனை கொண்டியா சொல்றதுக்கு, இவன் ஒண்டிதான் தார வித்தியை பண்ணலாம் அப்படின்னு சொல்லலையே. பஜனவதி ஏகம் பதி ஒரு புருஷனை குறிச்சு நச்சசிய அந்த மாதிரி நியமம் இல்லையே. இவன் ஒண்டிதான் தகர வித்திய, அவன் வந்து சாந்தி வித்திய, அவன் வைஷ்வன வித்திய, இந்த மாதிரி வித்தியை குணிக்கதான் இது அப்படின்னு நியமம் கிடையாது. அது மாதிரி இல்லை. என்ன நச்சரிக்கம் பத்தி சிஷ்யரே நியாயம், ஒருத்தரை குறிச்சு உபதேசிக்கப்படுவதில்லை இந்த பிரம்ம வித்தியைகள் எல்லாருக்கும் தான். அதனால தாகா அவைகள்லாம் அனைத்து வித்தியைகளையும் காலபேதாத்து கர்த்தம், கார்த்தால தகர வித்திய, மத்தியானம் சாண்டில் வித்திய, ராத்திரி பண்ணிட்டு போங்கோ. காலபேதா நிறைய காலம் இருக்கு, அது மாதிரி பண்ணுங்கோ. காலபேதாது கர்த்தம் க்ஷமம் முடியும், அது பொருந்தும். காலபேதத்தினால இதை பண்ண முடியும், அனுஷ்டிக்க முடியும். காலமே காத்தாலே மத்தியானம் எப்படியோ இருக்கு, அந்த மாதிரி பண்ண முடியும். அதுக்கு தகுதி வாய்ந்தது தான் இவைகள்லாம். அதனால அந்த மாதிரி அனுப்பிச்சுருங்கோ அப்படின்னுட்டு பூர்வபக்ஷி. ஏன்னா தகுதி பண்ணுவோம், அதெல்லாம் அப்படிதான் பண்ணுவோம். அது மாதிரி இதையும் பண்ணுங்கோ. இது என்ன அந்த மாதிரி பூர்வபக்ஷி சொல்றது சரி என்ன, இந்த மாதிரி ஆட்சேபிக்கிறது தவறு. ஏன் அப்படின்னு, நிதோ வாசனா ஸ்தைரிய பாதா, நிதா அப்படின்னா பரஸ்பரம் அர்த்தம், ஒண்ணுக்கு ஒண்ணு. வாசனா ஸ்தைரிய பாதா அநேக வித்தியைகளை
ஒத்தனையே ரொட்டிக்கிறான்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒத்துண்டானாக்க அந்தந்த வித்யானீதமான விலக்ஷண உபாசியம் இருக்கு. நகர வித்யானா அவங்க வாப்பாதிகள், சாண்டில் வித்யானா மனோமயத்வாதிகள், இந்த மாதிரி விலக்ஷணமான உபாசிய சுரூபம் இருக்கோ, அந்த விலக்ஷணமான ஸ்தானமோ குணமோ ரூபமோ இதையெல்லாம் வேறு வேறு தானே, வேறு வேறா இருக்கிற சமயத்துல எல்லாத்தையும் ஒரே சமயத்துல எப்படி அனுட்டிக்க முடியும்? அப்படி அனுட்டிச்சாக்க அவைகள்லாம் தியானம் இருக்கு பாருங்க, பிரம்ம வித்யா தியானம் ஒன்னா சேர்ந்து பண்ண பண்ற சமயத்துல இது அதுக்கு பூரா அது இதுக்கு வந்துடும். அது மாதிரி சேரக்கூடாது. நம்ம பெரியவாள்லாம் அழகா வச்சிருக்கா, ஒரு கல்யாணம் நடக்கிறத ஆத்திர அதுக்கேத்த மாதிரி சின்னங்கள்லாம் அடையாளங்கள்லாம் பார்ப்போம். ஆத்திரம் எப்படி இருக்கும்? மாமரம்னா மாவடைகள் தோரணம் வச்சிருப்பா, பந்தல் போட்டிருப்பா, சுபமா உழைக்கிறியும் அழகா இது பண்ணுவா, ஆரத்தி வச்சிருப்பா, கோலம் பெருசா போடுவா, எவ்வளவு நல்லா இருக்கு. அதே வேற விபரீதம் நினைச்சுக்கோங்க, எல்லாம் விபரீதமா இருக்கும். ஏன்? அது பார்த்தாலே தெரியணும். ரெண்டும் ஒன்னா சேர்ந்து கொடுத்தனா என்ன ஆகும்? விபரீதமா போயிடும். அது அது மாதிரி வரக்கூடாது. பிரம்ம வித்தியைகளும் அப்படித்தான். இந்த பிரம்ம வித்தியைகள் ஒன்னு ரெண்டு சேர்ந்து கொடுத்தோம்னாக்கா அந்த வித்யாந்தர வாசனையும் சம்ஸ்காரமும் இந்த வித்யா வாசனையும் ஒன்னா சேர்ந்து கொடுத்தோம்னாக்கா அப்படியே இதுவா போயிடும், தைரியம் போயிடும், ஒரே பிரம்ம வித்தியை அனுஷ்டிக்கிறதுன்றது போயிடும். இதுவா அதுவா இதுவா அதுவா பழம்பு போயிடும். பத்மநாபோ மரப்பிரபு அப்படிங்கிறோம் பிரகசமானத்துல. பத்மநாபா அமரப்பிரபு, சம்ஸ்கிருதம் தெரியாத ஒருத்தர் மரப்பிரபு மரப்பிரபுன்னே சொல்லிட்டு இருக்க, அதை பார்த்துட்டு ஒரு பண்டிதன் குழப்பி விட்டு போட்டான். அமரப்பிரபுன்னு சொல்லணும், மரப்பிரபுன்னு சொல்லக்கூடாது. அவர் மரப்பிரபு மரப்பிரபுன்னு சொல்லி வழக்கமா அமரப்பிரபு அமரப்பிரபுன்னு சொல்லிட்டு ஸ்லோகம் வாட்டல. பத்மநாபோ அமரப்பிரபுன்னு உபதேசம் ஆயிடும், அது வரக்கூடாது. இவர் அதை சொல்ல சொல்ல வாட்டமாவே அமையல, குழம்பு போய் பக்தி அவருக்கு பூர்த்து. உடனே பெருமாள் என்ன பண்ண, அந்த பண்டிதன் கனவுல வந்து போயிறான், வந்து கண்ணாவணன் வையற, நான் அவன் மரப்பிரபுன்னு சொன்னான், மரங்களுக்கெல்லாம் நான் பிரபுன்னு சொல்றான், அவன் இருந்துட்டு போட்டமே, ஏன் அவனை குழப்பினேன்? இப்ப பாரு அவன் பக்தியே நின்று போயிடுச்சு. ஒரு பண்டிதன் உள்ள போனோம்னா இதை கெடுக்கிறது தான் முடியும் உங்களால, இது மாதிரி பண்றீங்க அப்படின்னு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த பண்டிதன் போய் அபராத கஷமனம் பிரார்த்திச்சிருந்தான். பிரார்த்திச்சுட்டு அவன் என்ன பண்றான்னாக்க, நீ சொல்றதே சரின்னு உன்ன திருப்பி மரப்பிரபு மரப்பிரபுன்னு சொல்லாருங்க. ஏன்னா இதான் பண்போ, இந்த ஸ்தைரியம் போகக்கூடாது. நம்ம எதை பண்றோமோ அது தமர்கொந்தது எவ்வருவம் அவருவம் தானே, அந்த உருவத்தை மாத்திடக்கூடாது. அவன் எத்தனை சேவிக்கிறவனோ அதையே சேவிக்கட்டும். மொத்த தேவபிரமா வஸ்தின் மொத்த திரையினான் உத்தரங்கான போய் அதை கெடுக்கக்கூடாது. ஏனே உனக்கு அந்த பிரமாணம் பிடிச்சிருக்க, நீ சேவிச்சுட்டு போ, எனக்கு எந்த பிரமாணம் பிடிச்சிருந்தோ நான் சேவிச்சுட்டு போறேன். அந்த மாதிரிதான் எல்லாம் இருக்கணும். அந்த மாதிரிதான் இந்த இடத்துல இந்த மாதிரி வாசனா ஸ்தைரியம் வந்துடும். வாசனா ஸ்தைரிய பாதா. ஏன்னா பெருமாள் என்ன சொன்ன, தஸ்மாஸ்தர் வேடு காலேடு மாமனஸ்தர, எல்லா காலத்திலையும் என்னையே நினைச்சென்று, ஏ பாண்டவனே என்னையே நினைச்சென்று அப்படின்னு பெருமாள் சொல்லிட்டு போயிட்டேன். எல்லா காலத்திலையும் என்னையுமே என்னையானோ அப்படின்னு நினைச்சுக்கணும். அது ஒரே வித்தியில அந்த மாதிரி நினைச்சேன்னாக்கா உனக்கு மோட்சம் கிடைக்கும். அதுக்கு விரோதமா ஏன் சொல்லணும் நீ? அதனால இந்த மாதிரி கர்மானுஷ்டானத்துல அப்படி விரோதம் வராது. தர்சகுணமா சீட்டி பண்ணா அது அதோட பச்சு, ஜோதிஷம் பண்ணா அதோட பச்சு, அந்தந்த காலபேதம் இருக்கு. இங்க அப்படி இல்லை. இந்த மோட்ச சாஸ்திரத்தை எப்படி தெரியுமோ, சம்பூர்ண பிரம்மணத்தை நாம அனுட்டிக்கிறது எப்படி? பெருமாளுடைய நிலாபூதி நித்தியபூதி எல்லாம் சுவாவ வந்து விபூதி ஐஸ்வர்யம் அமாரி திருமேனி எல்லாம் நமக்கு வேணும். அத்தனையும் வச்சுட்டுதான், அப்படிப்பட்ட மோட்சம் தான் நமக்கு முக்கியம். அது கூட பிராயன் பிராயணான்தே பிராயணம்னாக்க அந்திம பிரயாணம் அர்த்தம், தேகத்தை விடச்சேன்னு அர்த்தம், அது பரியந்தம்னு அர்த்தம். பிராயணாந்தே சமாதவு
சமாதினு அர்த்தம் தைலதாராவது எண்ணெய சோடா சொட்ட முடியாது, எண்ணெய் அப்படியே ஒழுகும். அந்த மாதிரி திருமாவளி திருக்கல்யாண நாராயண நாராயணன் சொல்லி திருக்கல்யாண குணங்களை எப்பொழுதும் அனுசந்தானம் பண்றது, இதுதான் பிரம்ம வித்யன்னு சொல்றோம். இதான் சமாதி. அப்படி ப்ரதக்தி செய்யறது, அதாவது சத்வித்யா, தர அக்ஷர வித்யா, தகர வித்யான்னு எத்தனையோ பேரங்கள் தனித்தனியா முடிக்கப்பட்டிருக்காது. அந்த வித்தியை ஒத்தம்தான் ஒட்டிக்க முடியும், எல்லாராலையும் முடியாது. அதனால பிரம்ம பிராப்தி ரூபமான பலம் அவனுக்கு ஒரே பலன்தான், அவிகலமான பலன். ஒத்தனை இவ்வளவு இன்னொருத்தனை அவ்வளோன்றது கிடையவே கிடையாது, எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன்தான். நீங்களும் பிரபத்தி பண்ணிட்டீங்களோ, நானும் பிரபத்தி பண்ணிவிட்டேன், என் குழந்தைகளுக்கும் பிரபத்தி ஆயிடுச்சு, எல்லாருக்குமே எப்படி அப்படின்னா ஒரே பலன் மோஷன்தான், என்ன ஒண்ணு தானே. அதனால வித்தியகளுக்குள்ள விரோதம் இல்லை, சமச்சயம் இல்லை, விகல்பம் தான். அதனால ஒருத்தனுடைய புருஷ ஆயுஷ் இருக்கே அது முழுக்கையும் பண்ணிட்டே இருக்கணும். அது அப்பவே முடியுமோன்னு தெரியாது, தள்ளி போடலாம், அடுத்த ஜென்மாவையும் பண்ணும்படியா இருக்கும், அந்த மாதிரிலாம் கூட இருக்கும். அதனால ஒரே வித்தியை தன்னுடைய ஜென்மம் அதே வித்தியை தான் அடுத்த ஜென்மாவையும் பண்ணணும், அதுக்கடுத்த ஜென்மாவும் அப்படிதான் பண்ணணும், இந்த கிரமத்திலே தான் போகும். அதனால இன்னொரு வித்தியை உள்ள போடுறதுக்கு அவகாசமே இல்லை. ஆகவே பலன் ஒரே மாதிரி பலன் இருக்கு, அது மாதிரி சம்பூர்ணமான பிரம்ம பிராப்தி தான் நமக்கு பலன். அது மாதிரி ஒரே வித்தியில இன்னொரு வித்தியை நினைச்சோன்னாக்கா அந்த வாசனை சம்ஸ்காரம் போயிடும், நினைவு தப்பிடும், மாறி மாறி போயிடும், குலசாயிடுச்சோம்னாக்கா நம்மளால எதுவும் பண்ண முடியாது. ஆகவே விகல்பந்தான் சொல்லணும், சமுச்சயம் சொல்லக்கூடாது அப்படிங்கறத இந்த அதிகரணத்தினுடைய பூர்ணமான சாரம் இது. அதை இந்த சுவாமி இந்த ஸ்லோகத்துல சாய்க்கிறார். இப்ப பாருங்க, ஜோதிஷ்டோமாக்னிஹோத்ர பிரபதிபத் அதிக ஆனந்த வித்யை சமுச்சித்ய அருகாசியு பிரம்ம வித்யா நஜ வஜன விதி கஷ்டிதேகம் பிரதி சாத் கர்த்தும் காலபேதாது க்ஷமமிதி நமிதோ வாதனாஸ்தைரிய பாதாது சம்பூர்ண பிரம்மலப்யை பிரதகிஹித விதி ராயனாந்தே சமாபௌ கவியாக்கி விம்மாய கல்யாண முனிசாரணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.